கண்ணை வந்து ஸ்க்ரீன் பண்ணும். ஏன்னா யூஸ்வலாக இந்த ரிஃப்ராக்டரி எரர் அப்படின்னும், அதாவது கண்ணாடி போடுறாங்க இல்லைங்களா, அதற்கான அந்த தேவை, அதை வந்து நீங்கள் பார்க்கணும். இது இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அவங்க நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை. ஆனால் லைஃப் ஸ்டைலில் வந்து நான் சொன்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண சொல்லுவேன். ஓகே, அறிகுறிகள் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஷன் டெஸ்ட் ரொம்ப அவசியம், பார்வை சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கூட சில்லுன்னு உணவுகள் அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட்ஸ் முக்கியமாக குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். கொஞ்சம் சத்தமா பேசலாம், உங்களோட டெலிபோன் சொல்லுங்கம்மா தெளிவா இன்னொரு முறை சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. என்ன கேள்விமா உங்களோட, என்ன சந்தேகம்? ஓகே, தொடர்ந்து பேசுங்க. இப்ப பீரியட் ஆனேன், இப்ப ஒரு 2 or 3 weeks கண்டினியூவா பீரியட் ஆயிருக்கேன். ஓகே டாக்டர், வீட்டா ஹரி பீரியட் இருக்காங்க. ஓகே, வணக்கம்மா சொல்லுங்கம்மா. இப்போ 3 எனக்கு வந்து டெலிவரி ஆகி 8 months 9 months ஆகுது. ஓகே, நான் பீரியட் ஆனேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் இப்ப பாப்பா கண்டினியூவா ஒரு 2 or 3 weeks ஆகவே கண்டினியூவா பீரியட் ஆயிட்டே இருக்கேன், ரன்னிங்கே இருக்கு. ஓகே, இது நம்பர் 1 வந்து 3 weeks அப்நார்மல், அது நம்ம டெஃபினட்டா கவனிக்கணும். ஆஃப்டர் டெலிவரி தைராய்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும், அதனால தைராய்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கணும். ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸாகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து நம்ம யூட்ரஸ் உள்ள அப்நார்மல் அந்த பிளசண்டா அந்த நஞ்சு வந்து ஒரு சின்ன பிட் இருக்கலாம், பட் அது 8 months கழிச்சு வர்றது ரொம்ப ரேர். பட் எனிவே நம்ம ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றது பார்க்கறது முக்கியம். அது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னாலயா என்ன அப்படின்றது பார்க்கணும். அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு இருந்துச்சுன்னா தைராய்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். திக் லைனிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் இருக்கலாம். ஸோ டேப்லெட்ஸ் கொடுத்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு டேப்லெட் கொடுக்கணும். இதில் ஒரு 5 days நிற்கலை அப்படின்னா ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்கறது முக்கியம். அந்த கர்ப்பப்பை லைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு 15 millimeters கம்மியாக இருந்துச்சுன்னா ஜென்ரலாக டேப்லெட்ஸ் கொடுத்தா சரியாயிடும். ஆனால் 21, 22 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த லைனிங் டிஎன்சி பண்ணி அந்த லைனிங்கை வந்து டெஸ்டிங் கற்பது முக்கியம். ஓகே, ஸோ என்னென்ன காரணங்களால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கீதா ஹரிப்ரியா உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர், என் பேர் பிரேமா, நான் திருச்சியிலிருந்து பேசுறேன். பிரேமா, நீங்க எந்த டாக்டர் கிட்ட பேசணும் பிரேமா? ஓகே, சாப்பாடு அரிச்சு குடுத்தாதான் சாப்பிடுறான், அப்படியே ஊட்டினா 2 வாய்க்கு மேல சாப்பிட மாட்டேங்கிறான், சரியான ஜீரணம் ஆக மாட்டேங்குது, அப்படியே வாமிட் எடுக்கிற மாதிரி உமத்துறான், முன்னாடி கூட ஒரு நேயர் வந்து இதே மாதிரிதான் வந்து கேள்வி கேட்டாங்க. இது இந்த வயதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது இதற்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குழந்தைகளுடைய அந்த உணவு வகைகளை நீங்க வந்து மாற்ற வேண்டும். கொஞ்சம் பருப்பு, பருப்புல கொஞ்சம் சர்க்கரை போட்டு இல்ல வெல்லம் போட்டு, அதாவது அவங்களுக்கு இனிப்பா இருக்கிறத வந்து சாப்பிடறதுக்கு வந்து இந்த காலகட்டத்துல விரும்புவாங்க. பாலையும் விரும்பி விரும்பி குடிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் இனிப்பு வந்து அவங்களுக்கு வந்து அதை அதிகமா கொடுக்கறது.
சோ அதனால நீங்க வந்து என்ன வெள்ளம் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டுல. வெள்ளத்துல வந்து உங்களுக்கு அயன் வந்து அதிகமா இருக்கும், அதனால உங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கும். சோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் இனிப்பு வகைகளா வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பால் சொல்லுங்கம்மா. இல்ல டாக்டர், நீங்க சொன்னீங்கன்னா நார்மலாவே ஒரு குழந்தை வந்து இந்த வயசுல வந்து ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிடுது இல்லையா, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, அரிச்சு சாப்பிடுது. அதாவது இது எப்போதுமே வந்து நீங்க வந்து அடிக்காதீங்க, உணவும் வந்து நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு அவர்ஷன் மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆயிடும். அதனால வந்து அந்த மாதிரி கொடுக்காதீங்க, குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் அன்பா பேசுங்க. குழந்தைக்கு வந்து அது பால் குடிக்க கேட்குதுன்றதுனால உடனே பால் வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதோட வயர் நிரம்பி போயிடும். அதனால அதுக்கு மேல வந்து அது எதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கான அந்த விருப்பம் இருக்காது. ஸோ அந்த டயத்துல வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அவங்களுக்கு வந்து இட்லியோ ஏதோ கொஞ்சம் இனிப்பு கலந்து குடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதாவது கரெக்டா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் லஞ்ச் டைம் இந்த மாதிரி டைமுக்கு தான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு விருப்பப்படுவோம். பட் அவங்களுக்கு அந்த பசி எடுக்கிறதுக்கான அந்த டைம் நீங்க கொடுக்கணும், உடனடியா பாலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா பசி இருக்காது. சோ உணவுகள்ல புதுசு புதுசா ட்ரை பண்ணுங்க, வித்தியாசமா வெள்ளம் போன்ற விஷயங்கள்லாம் சேர்த்து கொஞ்சம் இனோவேட்டிவ் குக்கிங் கிரியேட்டிவ் குக்கிங் ஏதாவது பண்ணி குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஸ்பிட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ரம்யா மேடம், மாவட்டம் வந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? கணவர் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி காலு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து பேசலாம், அவரோட வயது சொல்லுங்க. டாக்டர் சுபைர் கான் இருக்காங்க. 34ங்க அவர் வயசு. இப்போதைக்கு தேவையில்லை, உங்களுக்கு வலி இல்லன்னா தொந்தரவு இல்லன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீங்க எக்ஸசைஸ் பாருங்கன்னு கொஞ்சம் எக்ஸசைஸ் தரத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பண்ண சொல்லி இருக்கிறாங்க டாக்டர். இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணுங்களா இல்ல எப்படி டாக்டர்? நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது வந்து பொதுவா வந்து இந்த மாதிரி வலி இல்லாம ஒரு ஜவ் கட்டா இருக்கு, அது வந்து குரூஷியேட் லிகமெண்ட் சொல்லுவோம். முட்டில ரெண்டு ஜவ் இருக்கு, ஆன்டரி குரூஷியேட் லிகமெண்ட் சொல்லுவோம். அது பொதுவா அந்த ஆன்டரி குரூஷியேட் லிகமெண்ட் வந்து கட்டாச்சுன்னா வந்து நடக்கும்போது வலியோ வேதனையோ எதுவும் இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் மித வேகமா ஓடக்கூட முடியும். இது மெயினா என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, படிக்கட்டுல இருந்து இறங்கும் போதோ கரடு மூடான பாதையில் நடக்கும் போதோ இல்ல வேகமா ஓடணும்னு நினைக்கும் போதோ வந்து அந்த முட்டு ஸ்லிப் ஆற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த காலுக்கு இந்த காலுக்கு பலகீனமா இருக்கிற மாதிரி உணர்வாங்க. சோ இந்த கால வந்து அதிகமா யூஸ் பண்ணாம அடுத்த கால யூஸ் பண்ணுவாங்க. இதனால இந்த கால வந்து தேய்மானம் அதிகமா வரும் பின்னாடி. இப்ப முன்னாடி எல்லாம் இதுக்கு வந்து ஆபரேஷன் இல்லாம வெறும் பிசியோதெரபி பண்ணுங்க சரியா போயிரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஓபன் ஆபரேஷன் பண்ணதுனால இப்ப இதுக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி கீவர் சர்ஜரி மூலமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஜவ் பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இந்த ஜவ் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி முட்டு தேய்மானத்தை தடுக்க முடியும். சோ அது இந்த ஜிவ் தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்றதுல அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ ரொம்ப சிறு துளை நுண் துளை மூலமா கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் சுபைர் கான் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் பானு பேசுறேன் மேடம், பல்லாவரத்துல இருந்து. சொல்லுங்க பானு, என்ன கேள்வி உங்களோட? பையனுக்கு 8 வயசு ஆகுது மேடம், முள்ளங்கை உள்ளங்கால் அதிகமா வேர்த்துட்டு இருக்கு. கேக்கலாம் டாக்டர். இருமல் வருது. பிரசாந்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல இருந்து நம்ம கூட பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட். வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன உள்ளங்கை வேர்த்துட்டே இருக்குங்களா? உள்ளங்கை உள்ளங்கால் அடிக்கடி வேர்த்துது, வேகமா ஓடுனா சைக்கிள் ஓட்டுனா இருமல் வந்துருது, அப்புறம் சரியா போயிடுது. எதனால அப்படிங்களா? உள்ளங்கை உள்ளங்கால் வேர்க்கிறதுன்றது வந்து இது ஒரு இது நீங்கள் ஒரு ஐசோலேட்டட் சிம்டமாக நீங்கள் சொல்கிறீங்க. இதனால அவங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டிலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களா? விளையாட்டுலலாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? நல்லா விளையாடுறான். ஓடுனா மட்டும் இருமல் வருது சார், ரொம்ப வேகமாக ஓடுனா இருமல் வருது. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி இருமல் வந்து நீங்கள் ஏதாவது நெபுலைசேஷன் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா? ஆஸ்மாக்கான தொந்தரவு அதெல்லாம் எதுவுமே கொடுத்தது கிடையாது? எடை வந்து சரியாக இருக்கின்றது. இந்த உள்ளம் கை கால் வேர்க்கிறதுன்றது வந்து நம்ம வந்து மற்ற சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாத போது நம்ம வந்து இதை வந்து ரொம்ப ஒரு பெருசாக பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை. யூஸ்வலாக வந்து ஒரு சில டைம் வந்து இந்த வேர்த்தையோடு வேர்வை கொட்டுவதோடு உங்களுக்கு அது கூட வந்து இந்த நெஞ்சு படபடப்பு
அதே மாதிரி வந்து மூச்சு திணறல், அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து பயப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கின்றன. இல்லாட்டி இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதை ஓடினா மூச்சு வாங்கன்றது, மூச்சு வாங்கன்றது அது வந்து இது வந்து அவருக்கு உள்ள எந்த நோய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இது வந்து ஸ்டாமினான்னு வாங்க, நீங்கள் எடுத்த உடனே வந்து திடீர்னு ஓடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மூச்சு வாங்காமல் ஓட முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், ஏன்னா உங்களுடைய ஸ்டாமினா அளவு அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டிஸ் நார்மலாக இருக்கு, வேற எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா இது ரொம்ப நார்மல் தான், இதை பத்தி பெரிதா கவலை வேண்டாம் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் எஸ் கோபாலகிருஷ்ணன் மேடம். கோபாலகிருஷ்ணன், கேள்வி என்ன? கேன்சர், உயிர் நாடியில கேன்சர் இருக்குது மேடம். தொடர்ந்து பேசலாம் சார், டாக்டர் துரைமா வளவன் நம்மளோட இருக்காங்க, சொல்லுங்க சார். எனக்கு உயிர் நாடியில கேன்சர் இருக்கு சார். சரிங்க சார். அது வெளியே கட்டி ஏட்டம் வந்திருக்குது, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. சரிங்க. அது உயிர் நாடி எடுத்துட்டு வந்துறாங்க. ஆமாங்க, சொல்லுங்க. அது எடுக்காம எதுவும் பண்ண முடியாது சார். அதாவது அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பொறுத்துங்க. ரொம்ப ஆரம்ப கட்ட ஸ்டேஜாக இருந்தால் ரேடியோ தெரப்பி மட்டும் கொடுத்து சரி பண்ணலாங்க, ஸ்டேஜ் ஒன்னாக இருந்தால். பட் வந்து உள்ளே வந்து அந்த பாடி ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஷாஃப்ட் ஆஃப் த பீனிஸ் வரைக்கும் இன்வால்வ் ஆகிருக்குன்னா வந்து ரேடியோ தெரப்பியில் க்யூர் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு வந்து சர்ஜரியில் வந்து க்யூரேட்டிவ் மெத்தட் நிறைய இருக்குது. சர்ஜரி பண்ணால் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரேடியோ தெரப்பியை விட. ஆரம்ப கட்டமாக தான் என்னப்பா என்ன கழுத்துல இருந்து வரம்பு வருது, அது கழுத்துல இருந்து கை வரைக்கும் வருது, நெஞ்சில மட்டும் வலிச்சுட்டு இருக்கு, ரெண்டு கை மாத்தி மாத்தி வலிக்குது. கை வலி அதிகமா இருக்கு இல்லையா? அதனால ஓகே, தொடர்ந்து பேசலாம். சுபேர்கான் இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்க. ரேணுகா, எவ்வளவு நாளா இந்த மாதிரி வலி இருக்குங்க சார்? பயங்கரமா கழுத்துல இருந்து ஒரு சின்ன இருந்து வலிக்குது. சரிங்க, 6 மாசமா வலிச்சுட்டு இருக்கு. கை எதுவும் மருத்து போற மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்ல, மருத்து போற மாதிரி இல்லைங்க சார். அந்த கழுத்து வலின்றது வந்து கண்டினியூஸா, தட் இஸ் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குங்களா இல்ல விட்டு விட்டு வருதுங்களா? இல்ல சார், கொஞ்ச நாள் டேப்லெட் சாப்பிட்டா அதுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன். ஆனா மா வலிக்கிறப்ப வலி ஒரு டைம் வருது, ஒரு டைம் நீங்க சுத்தமா இல்லாம இருக்கு. வலி வலி வந்து உங்களுக்கு எப்ப ஜாஸ்தியா இருக்கு? ஏதாவது வேலை செய்யும் போது இருக்குங்களா இல்ல சாதாரணமா இருக்கும் போது? வலி துணி துவைக்கும் போது மட்டும் அதிகமா இருக்கு. துணி துவைக்கும் போது மட்டும் அதிகமா இருக்கு. இப்ப இந்த வலினால தூக்கம் பாதிப்பு ஏற்படுதுங்களா? இல்லங்க சார். தூங்குறதுல கஷ்டமா இருக்குங்களா? தூக்கத்துல வலி வருது, தூங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு நைட்ல. இப்போ இதுவரைக்கும் ஒரு மருந்து மாத்திரைகள் தான் எடுத்துக்கிங்க, எக்ஸ்ரே ஏதோ எடுத்து பாத்துக்கிங்களா? ஆ, ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டிருக்கா, அப்புறம் பிசியோதெரபி எடுத்துக்கா, அப்படி ஒண்ணு சரியா வரல. இது தொடர்ந்து வலி இருந்துட்டே இருக்கு. கை வந்து ரெண்டு கழுத்து வலி வந்து கைக்கு பரவுது அப்படினா வந்து சில நேரம். ஆமா ஆமா சார், நான் வந்து கை கழுத்துலாம் வலிக்குது. என்ன காரணம்ங்கற விளக்க டாக்டர் ஆலோசனை. கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்து அதுல வந்து அந்த ஜவ் வந்து நரம்பு அழுத்துச்சுனா அந்த மாதிரி வருங்க. அது டிஸ்க் ப்ரோலாப்ஸ்னு சொல்லுவோம். அது சர்வைக்கல் ஸ்பான்டிலோசிஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிட்டு குறையலை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண வேண்டியது வரும். ஸ்கேன் பண்ணிட்டு அதில் வந்து எதுவும் மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்கணும். தட் இஸ் நரம்பு அழுத்தம் எதுவும் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபிசியோதெரப்பியில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது வரும். அதுலேயும் சரி ஆகலை அப்படின்னா வந்து அட்மிட் பண்ணி ஃபிசியோதெரப்பி மாதிரி கொடுப்பாங்க. தொடர்ந்து வலி இருந்துட்டு இருந்ததுன்னா அங்கே வந்து வலி இருக்கிற உண்டாக்குற இடத்துல ஜவ்வில் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாவே கொடுத்து அந்த வலியை கம்மி பண்ண முடியும். ஓகே டாக்டர், அது நீங்க ஃபர்தரா ஸ்கேன் பண்ணாதான் உங்களுக்கு அது என்னன்றது தெரிய வரும். சோ ஃபர்தர் ஸ்கேன்ஸ் ரொம்ப அவசியம், பரிசோதனைகள் ரொம்ப அவசியம் அப்படிங்கற விளக்கம் டாக்டர் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையும் உங்களோட வீட்டு வரவேற்பறையில இருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது, மறுபடியும் சந்திக்கும் வரை ஸ்பாஷ்னி டோஷ்லா 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.